கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வந்ததான அந்த செய்தி இந்த நாளிலே அதில் இருக்கிறதான மீதி குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை நாம் முடிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீதியான இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதான அந்த வாக்குத்த வார்த்தைகளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். ஆமே அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் என்கிறதான தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். ஆமேன். எத்தனை பேருக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு? கரங்களை வைத்திருக்கே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபு எழுதினதான நிருபத்தில் இருந்து வசனங்களை நாம் தியானித்து செய்தியை நாம் கேட்டோம். கடந்த வாரத்திற்கு முன்புதாக யாக்கோபு 3:8-11 வரைக்கும் நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருந்து இரண்டு குறிப்புகளை நான் உங்களோடு கூட கடந்த நாட்களிலே நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே நம்ம என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் என்ன செய்யாது, ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் உள்ள தண்ணீர் சுரக்குமா? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய நாவு எப்பேற்பட்ட விதங்களில் எல்லாம் செயல்படுகிறது, எத்தன்மை உடையது, அது என்னென்ன பின் விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்க முடியும், அதை நம்ம எப்படி தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமேன். ஏனென்றால் தேவன் நமக்கு நாவிலே கொடுத்திருக்கிறதான அதிகாரத்தை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். அப்போ நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ளதாய் மாறுவதற்கு இந்த சிறிய அவயவமாக இருக்கிற இந்த நாவை முதலாவதாக நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கர்த்தர் விரும்புகிற விதத்திற்குள் இதை கொண்டு வரும் பொழுது அப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ளதாய் மாறும். ஆமேன். கரங்களை வைத்து நல்லவர் அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது குறிப்பு நம்ம பார்த்தோம், பொய் நாவை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக ஆரோக்கியமுள்ள நாவை குறித்து பார்த்தோம். நீதிமொழிகள் 12:19 சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரிய. மருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலே உண்மை என்றால் என்ன? நாம் உண்மையை சொல்வதனால என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பா எப்போதும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று பார்த்தோம். நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு என்று சொல்லும் பொழுது நான் உங்களிடத்துல சொன்னேன், இஎன்டி டாக்டர் கொடுக்கிற சர்டிபிகேட் உள்ள அந்த நாக்கை பத்தி இங்க சொல்லலாமே. நம்முடைய நாவில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, யோபு 5:21 சொல்லுகிறான், சிலர் அது நாவு எப்படி எப்படி எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்றால் சவுக்குக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து நான் கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட நான் தெளிவாக பகிர்ந்து கொண்டேன். அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. 1 Samuel 25 யாரை குறித்து வாசித்தோம்? தாவீது, நாபால், மறந்துட்டீங்களா? அபிகாயல், ஞாபகம் இருக்கா? ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய சேதம் உண்டாகிறதான ஒரு இடத்துல அபிகாயலினுடைய வார்த்தையினால தாவீதனுடைய உள்ளம் மாறினது. ஆமேன். அந்த வேத பகுதியை வீட்டில் போய் தயவுசெய்து படித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தெரியும் ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று நாம் வாசிக்கிறதற்கு அந்த வேத பகுதி ரொம்ப ஆப்டாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே இரண்டாவது ஆரோக்கியம் உள்ள நாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மீதி இருக்கிறதான 15-20 மீதி இருக்கிற குறிப்புகளை வேகமாக சொல்லி நாம் இந்த செய்தி இன்றைக்கு முடிப்போம். மூணாவது வீண் வார்த்தைகள். மத்தை எழுதின சுவிசேஷம் 12:36 ஸ்கிரீனில் கொடுங்க. மத்தை 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நமது வார்த்தைகளே நம்மை நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ வீண் வார்த்தை அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன்? அருமையான தேவனுடைய பிள்ளை, நல்ல கவனிங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தை தான் என்னது? வீண் வார்த்தை.
சிலட்ட கேட்டால் சொல்லுவாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், நேரம் போல் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. பேசுவது தவறல்ல, பட் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல இந்த வீண் வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் புறணி பேசுதல், புறங்கூறுதல், சம்பந்தமே இல்லாத விஷயங்களையும் தேவையற்ற காரியங்களையும் குறித்து பேசுகிறது, இது எல்லாமே இதில் அடங்கும். இதுதான் வீண் வார்த்தைன்னு பேர். ஆமே. அப்போ இந்த வீண் வார்த்தைகளை, வேர்ட்ஸ் வில் நெவர் கம் பேக். அது தெரியுமா, எத்தனை பேர் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் பேசுகிறதான வார்த்தைகள், நான் பேசிட்டு அந்த வார்த்தையை நான் திரும்ப அழணும்னு அழவே முடியாது. எவ்ரி வேர்ட் தட் வி ஸ்பீக் ஹியர் ஆன் எர்த் வில் கெட் ரெக்கார்டட் இன் ஹெவன். ஆமே. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் அவர் வருகிற நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமே. அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் செய்திகளை சொல்லியிருக்கிறேன், த்ரீ திங்ஸ் வில் நெவர் கம் பேக். Last opportunity will never come back. Sent arrow will never come back. The words that you speak will never come back. Amen. Hallelujah. And you are a slave for the words that you have spoken, and you are the master for the words you have kept. Hallelujah. அப்படின வார்த்தைய பேசிட்டோம் அப்படினா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனுடைய பலனை நாம் என்ன செய்யணும்? அனுபவித்து தான் ஆகணும். நீதிமொழிகள் 10:19 வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியினால் பாபம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மூணாவது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீணான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அந்த வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருந்து போகும் பொழுது அறிந்தோ அறியாமலோ, நமக்கு தெரியாமலோ ஏதாவது போய் விழுந்துடும். ஆமே. ஹல்லேலூயா. ஆகவே அந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருந்த அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது சந்தர்ப்பங்களில் வீண் வார்த்தைகளை நாம் பேசி இருப்போம் என்றால் இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட சீர் பொருந்த வேண்டும். ஆமே. அல்லேலூயா. நான் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்தில் இருந்து நான் வெளியே வர நீர் எனக்கு உதவி செய்யும். ஆமே. அதுக்கு பதிலாக என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உன்னுடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ரூபத்திலையா? கிடையாது. அதுக்கு எங்க இருக்கு அதனுடைய முக்கியமான ஃபார்ம்ல எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. ஆமேன். அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் பேசுவதற்கு முன்பாக நம்முடைய நாக்கை டியூன் பண்ணி கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரணும். ஆமே. அப்பொழுதுதான் அவருடைய கிரியை நம்முடைய நாவின் அறிக்கையின் மூலமாக வெளிப்படும். ஆமே. அல்லேலூயா. ஏதோ நாம் மனம் கொண்டது மாளிகைன்ற விதத்துல, நாம் விரும்பின விதத்துல எல்லாம் செய்து விட்டு பேசிவிட்டு வாழ்ந்து விட்டு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று நினைக்கும் பொழுது அது என்ன செய்யாத கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. அல்லேலூயா. வீண் வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்க வேண்டும் அதுலேருந்து வெளியே வருவதற்கு. அல்லேலூயா. கரங்கள் வைத்துறல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக புறங்கூறும் நாவு. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பருமையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பேக் பைட்டிங் ஆண்டவர் அறிவுறுக்கிறதான ஒரு காரியம். ஆமே. ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம் என்னது? பேக் பைட்டிங். ஆமே. அவர் இதை விட வேற எந்த பாவத்தை கூட அவர் சகிச்சுக்கிடுவார், ஆனால் அவருக்கு பிடிக்காத காரியம் என்னது? புறங்கூறுகிறது. ஆமே. நீதிமொழிகள் 25:23 ஸ்கிரீன்ல கொடுங்க. வடக்காற்று மலையையும் புறங்கூறும் நாவு கோபத்தையும் சண்டையையும் பிறவிக்கும். ஆமே. அப்ப மனுஷனுடைய நாக்கின் மூலமாக வருகிற இன்னொரு தீங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, புறங்கூறுதல் அல்லது புறணி பேசுவது. மனித சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு என்னது? புறங்கூறுவது. ஆமே. அல்லேலூயா. ஒருவர் ஒருவரை குறித்து ஒருவரிடத்துல சொல்வது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி புறணி பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறாமை. இங்க நான் பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல முடியும். எண்ணாகமம் 12:12 அங்கே யாரை குறித்து வாசிக்கிறோம்? மோசேயை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். மோசே எத்தியோப்பியா மனைவியை குறித்து யாரும் புறணி பேசுகிறாங்க? ஆரோனும் மீரியாமும் அங்கே புறணி பேசுகிறாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான காரியம்னா, இதை ஆண்டவர் கேட்டார். ஆமே. ஆண்டவர் கேட்டு என்ன செய்கிறாரு? அங்கே இறங்கி வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜனங்க எப்போ பார்த்தாலும் மோசையிட்டே போய் என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே யார்? ஆரோனும் மிரியாமும் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு விரோதமாக புறணி. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, மோசையின் மூலம்தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று என்ன செய்கிறார்கள்? மக்கள் விசுவாசிக்கிறார்கள். இதனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க?
பொறாமை அடைந்து ரெண்டு பேரும் புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு பொறாமையும் கோபமும் எரிச்சலும் வந்து மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது என்னன்னா, ஆண்டவர் அந்த என்ன செய்தார், காது கொடுத்து கேட்டார், பரலோகத்திலிருந்து இறங்கி வரார். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மேகம் கடந்து போனது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அவருடைய வழி நடத்துதலும் நம்ம விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் நமக்கு இந்த நாக்கில் தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாயை டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வந்துட்டுனா வாழ்க்கை டிசிப்ளின் ஆயிரும். ஆமென். கரங்களுக்கு நல்லவர் அல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவரது வழிநடத்திலும் இழந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, ரொம்ப பரிதாபமான காரியம் என்னன்னா, மிரியாம் எப்படி மாறிட்டா, குஷ்டரோகியாய் மாறினல. காரணம் என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே மிரியாம் தான். ஆகவே இதுல இன்னும் கேட்டீங்க அப்படின்னா, இது நிமித்தமாக கானான் பிரயாணம் 7 நாள் தடைபட்டு போனது. அந்த 12 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல, ஒரு வசனத்துக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால அவருடைய பிரயாணம் என்ன செய்து விட்டது, தடைபட்டு போனது. ஆமே. ஆகவே புறணிகள் புரளிகளையும் புழுதிகளையும் ஒரு குட்டி பூகம்பத்தையுமே என்ன செஞ்சிடும், உண்டு பண்ணிடும். ஒருத்தன் சொன்னானா கருப்பா வாந்தி எடுத்தான்னு சொன்னானா, அந்த கதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் வாந்தி எடுத்தன்னு சொன்னான், அது இன்னொருத்தன் போகும்போது எப்படி போச்சான், கருப்பா வாந்தி எடுத்தான்னு சொன்னானா, மூணாவது ஆள்கிட்ட போகும்போது அவன் சொன்னானா காக்காவா வாந்தி எடுத்தான் அப்படின்ட்டு. இப்படிதான் அன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைகள் அருமையானது. புறணி காது வச்சு மூக்கு வச்சு என்ன செய்வாங்க, ஒரு பெரிய குட்டி பூகம்பத்தையே உருவாக்கி விடும். ஆமீன். யார் மேலேயாவது நமக்கு மனத்தாங்கள் கஷ்டம் இருக்கும் என்றால், கோபம் இருக்கும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நேரடியாக நம்ம அவரிடத்துல போய் பேசி சீர் பொருந்தி கொள்ள வேண்டும். ஆமீன். கரங்களுக்கு நல்லவர் இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே வீண் வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம எதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், புறங்கூறுதலை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாமோ நம்ம நம்ம நம்முடைய இடமோ நம்முடைய பகுதி எதுவுமே அதற்கு என்ன செய்யக்கூடாது, ஒத்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு தடையாக இருக்கும். ஆமே. ஒருவேளை அதில் பலகீனம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால், ஆண்டவர் இடத்துல அந்த கிருபையை நாம் கேட்டு அதில் இருந்து வெளியே வர தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. 3வது 5வதாக, நீதிமானின் நாவு சுத்த வெள்ளி. நீதிமொழிகள் 10:20 அங்கே வாசிக்கிறோம், நீதிமானினுடைய நாவு சுத்த வெள்ளி. எபேசியர் 4:29 பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் மாத்திரம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும்னா, முதல்ல கெட்ட வார்த்தை ஒன்று நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அருமையானது. அதில் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பூட்டு போடணும். ஆமே. இங்கே கவனிங்க, முதல்ல அதுக்கு என்ன செய்யணும், பூட்டு போட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராத அளவுக்கு அதற்கு நாம் முதல்ல பூட்டு போடும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளை, அதைத்தான் இங்கே யாக்கோபில் வாசிக்கிறோம், ஒரே ஊற்றில் இருந்து இன்பமான நீரும் கசப்பான நீரும் புறப்பட்டு வருமா, வராது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்கிறோம் என்றால், இந்த நாவில் இருந்து ரெண்டு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. அப்படி என்றால் கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து ஒன்று வராத அளவுக்கு முதல்ல வாய்க்கு நம்ம என்ன செய்யணும், பூட்டு போட வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்துகிற ஆவியானவராக இருக்க வேண்டும். ஆமே. அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, அது அநேகரை போஷிக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் பக்தியையும் பக்தி வைராக்கியத்தையும் கேட்கிற மற்றவருடைய பக்தியை விருத்தி அடைய பண்ணணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. ஆவியே அவித்து போடாதங்கள் இருக்கு. ஆமே. அல்லேலூயா. நம்மகிட்ட பேசிட்டு போறது நிமித்தமாக மற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் வளரும்படியாக நாம் பேச வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வார்த்தையை கேட்டு கெட்டவர்கள் நல்லவர்களாயும் நல்லவர்கள் இன்னும் நல்லவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அவர்கள் மாறும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். ஆமே. அல்லேலூயா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, அது அநேகரை என்ன செய்யுமா, போஷிக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் திருச்சபைகளில் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். இந்த சமுதாயத்திற்கு அப்படிப்பட்டதான பிள்ளைகள் இன்னைக்கு வேணும். அருமையான தேவனுடைய, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை பக்தி உள்ளவனாய் மாற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தை ஒருவனை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா.
அப்படிப்பட்டதான கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பேச பழகி கொள்ள வேண்டும். ஆமேன். கடைசியாக ஏசாயா 54 வாசிக்கிறோம், கல்விமானின் நாவு. ஏசாயா 54 வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து என்னை தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிற கல்விமானின் நாவு உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, மற்றவர்கள் நம்ம பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு கல்விமானின் நாவு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன செய்யணும், வர வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, கொட்டிவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமே. சங்கீதம் 34 ஒரு நல்ல வசனம் இருக்கு. சங்கீதம் 34:13 என்று நினைக்கிறேன், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அதனுடைய இஷ்டி அந்த சங்கீதம் 34 மேல் பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது வேஷம் மாறி சவுலுக்கு பயந்து போய் ஓடும் பொழுது, அங்கே அவன் அந்த ராஜா அதாவது அமலேக்கியர் இடத்துல போகும்பொழுது அடைக்கலம் புகுந்து இவன் யாருன்னு தெரியாமையே போகிறான். ஆனால் அங்கே போய் இவன் தாவீது ராஜாதான்னு கண்டுபிடிச்ச உடனே இவன் என்ன செய்கிறான், ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான். அதான் சங்கீதம் 34 பேக்ரவுண்டு. அந்த ஒரு சூழ்நிலைமையில் பல பொய்களை அவன் சொல்லுகிறான். கடைசியில் உள்ள அவனை ரொம்ப வாதிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிற வார்த்தை தான், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் நீ என்ன செய்ய காத்துக்கொள். அல்லது தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் கசந்து தான் பேசிய வார்த்தைகளை அவனுடைய உள்ளம் என்ன செய்தது, வாதித்தது. அதில் தான் சங்கீதக்காரனை தாகியது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆமே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு என்ன நாவை கொடுக்க வேண்டும், கல்விமானி நாவை கொடுக்க வேண்டும். ஆமே. அல்லேலூயா. அந்த கேட்ட இத்தனை காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் குறித்து வைத்துக்கொள்ளும். தன் நாவை அடக்கி ஆளும் மனிதன் பூரண புருஷனாக இருக்கிறான். ஆமே. அல்லேலூயா. தன் நாவை அடக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பலகீனங்கள் சில கஷ்டங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டும். ஆமேன். நாவிற்கு கடிவாளம் போட்டு அந்த கடிவாளத்தை ஆண்டவருடைய கையில் கொடுக்கணும். அதான் சொன்னேன், ஸ்பீச் ஃபாஸ்ட். சில நேரங்களில் நம்ம இருப்பது நம்முடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அமர்ந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறைச்சி ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஒரு பரிசுத்தமும் ஒரு தேவ மகிமையும் உங்கள் உள்ளத்தில் நிரப்பும். அல்லேலூயா. ரூமெல்லாம் நீங்கள் அந்த ரங்கத்தில் போயிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருக்கும். ஆமேன். நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே பேசுங்கள். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கீழே யாத்தி நல்ல பிசின் தைலமாக அது என்ன செய்ய வேண்டும், மருந்தாக அது மற்றவர்களுக்கு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 19:14 வாசிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும், பிரீதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன் உதடுகளை காத்து கொள்ளுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. நீயோ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதை விட நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்கிறோம் என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போவதற்கு அநேக காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். ஆமேன். ஆகவே இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பொய் நாவு அது மாத்திரமல்ல, ஆரோக்கியமுள்ள நாவு, வீண் வார்த்தைகளை பேசுகிறதான நாவு, புறங்கூறுகிற நாவு, நீதிமானின் நாவு, கல்விமானின் நாவு. ஆண்டவர் இந்த கிருபை நமக்கு என்ன செய்யணும், தரணும். ஹல்லேலூயா. எல்லோரும் எளிமை நிற்போம். எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுக்க போகிறோம். ஆராதனை வேளையில் பாடினோம், ஆண்டவரே உம்மை வருத்தும் வழியில் நான் நடந்தால் என்னை நீங்கள் திருத்த வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் எளிமை நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த கம்யூனியன் பாடலை நாம் எல்லாரும் அர்த்தத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் எளிமை நின்று நம்ம பாடுவோம். ஜீசஸ் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது, அவருடைய கிருபை என்றுமே குறையாதது. அந்த அன்பு
இன்றைக்கு நமக்காக காணப்படுகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்மை உணர்ந்தவர்களாக நம் எல்லாரும் எழுமை நின்று தேவனுடைய சமூகத்தில் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. சொல்லுவோம் தயங்கிட